பட்டக்கள் பட்டக்கள் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம் பட்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன் பட்டக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பட்டக்கல் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுதான் இந்த பட்டக்கல் அப்படிங்கிறது இந்த பட்டக்கல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கோவில்கள் இருக்குது அந்த பத்து கோவில்களில் நான்கு கோவில்கள் என்ன பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வட இந்திய பாணியான நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு மற்ற ஆறு கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாணியான திராவிட பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய பாணியான நகரா பாணியிலையும் தென்னிந்திய பாணியான திராவிட பாணி இது ரெண்டையும் இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா விசாரா பாணி அப்படின்ற ஒரு புது பாணியை வந்து சாளுக்கியர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த பட்டக்கல் ஏன் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிற்றூர் தான் அந்த இடத்துல ஒரு பத்து கோவில்கள் இருக்குது அந்த பத்து கோவில்களில் வட இந்திய பாணியில் நாலு கோயில்களும் தென்னிந்திய பாணியில் ஆறு கோயில்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும் பாப்பநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நகரா பாணியிலையும் அமைஞ்சிருக்கு அதாவது திராவிட பாணியில் என்னென்ன கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா விருபாக்ஷா கோயிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு அப்புறம் பாப்பநாதர் கோவிலும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு விரிபாக்ஷா கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த விருபாக்ஷா கோவில் இந்த கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அதாவது சொல்றாங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியே கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒரு சிற்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு நேரடியாக காஞ்சிபுரத்தில் இருந்தே அந்த சிற்பிகளை வந்து அந்த கலைஞர்களை வந்து வரவழைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக போயிடும் இல்லைங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு கேள்வி இப்படி கேட்கலாம் விருபாக்ஷா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் தான் இந்த விருபாக்ஷா கோவில் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் விருபாக்ஷா கோவில் இதுதான் பட்டக்கள் பற்றிய தகவல்கள்